வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சான்வியில் மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகாய் பஜ்ஜிக்கு 4 மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறமா 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துக்கோங்க. 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம இந்த பூண்டையும் ஜீரகத்தையும் சிறுவரல்ல இடிச்சுக்கலாம். இப்போ பூண்டையும் ஜீரகத்தையும் இடிச்சு எடுத்தாச்சு. இந்த இடித்த பூண்டு ஜீரகத்தை மாவு கூட சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அந்த ஜீரகம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி முதல்ல நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கலாம். பஜ்ஜி மாவு கொஞ்சம் கட்டியாகவே கலக்கணும். ரொம்ப கட்டியாக கலக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி. ரொம்ப தண்ணியாகவும் கலக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக கலக்குனீங்கன்னா மிளகாயில் மாவு ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்ததான் இந்த மிளகாவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிளகாவை 4 பீஸாவோ இல்லை 8 பீஸாவோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். முதல்ல நீளமாக கட் பண்ணிக்கோங்க, அப்புறமா குறுக்கால் கட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் அவ்வளவா காரம் இருக்காது, ஆனால் சில மிளகாய் வந்து நல்ல காரமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த உள்ளாடி இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துருங்க. அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் இந்த மிளகாயில் காரம் இல்லாததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல எடுத்த மிளகாவை நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து 8 பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை மாதிரி 4 மிளகாவையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மிளகாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மிளகாவை பஜ்ஜி மாவில் முக்கி பஜ்ஜி ரெடி பண்ணலாம். எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி முக்கி போட்டுக்கோங்க. முதல்ல ஒரு 4 பஜ்ஜி போட்டுக்கலாம். அதிகமாக போட்டாலும் வேகாது, அதனால 4 பஜ்ஜி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சாரி, சிம்மில் இல்லை, மீடியத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறமா தீயை வந்து குறைச்சி அந்த மீடியத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ அது கரெக்டாக வேகும்.
இப்போ ஒரு சைடு பஜ்ஜி வெந்துடுச்சு, நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்க பஜ்ஜி அழகாக உப்பி வந்திருக்கு. ஒரு வாட்டி கூட போட்டு காமிக்கிறேன். பஜ்ஜி மாவு கட்டியாக இருந்தால் தான் பஜ்ஜி நல்லா உப்பி வரும், இல்லாட்டி உப்பி வராது. அதேமாதிரி மாவு கட்டியாக இருந்தால் தான் அந்த மிளகாலாம் ஒட்டி வரும், இல்லாட்டி அது மிளகா தனியாக மாவு தனியாக போயிடும். அதனால் தண்ணி சேர்க்கும்போது பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. பஜ்ஜி வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்காது, சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ நம்ம பஜ்ஜி எல்லாம் ஒரு அஞ்சு பஜ்ஜி சேர்த்துருக்குறோம், அஞ்சு ஆறு பஜ்ஜி போட்டிருக்குறோம். இது இனி வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம். இப்போ வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். எப்போவுமே பஜ்ஜி எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, நிறைய போட்டால் இந்த மாதிரி திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா அழகாக உப்பி வந்திருக்கு. இப்போ சுவையான மிளகாய் பஜ்ஜி தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சாண்ட்விச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.